போன வீடியோவில் வந்து நான் எனக்கு எடிட்டர் தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நான் ஐ பட்டனில் அதனுடைய லிங்க் தர பாருங்கள். ஸோ எனக்கு ஒரு பார்ட் டைம் எடிட்டர் தேவை நம்மளுடைய வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி போகிறதுக்கு. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து நான் மேக்ஸ் 10th +1+2 சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி ஃப்ரீயாக வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா tamilrandom@gmail.com உங்களுடைய ஐடி கார்டுடைய ஒரு இமேஜ் எடுத்து எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்க. சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டுக்கு 20ஆம் தேதி நான் டெமோ கிளாஸ் வைக்கலான் இருக்கேன். அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் மெயில் அனுப்புகிறேன். படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும், அவங்களுக்காக நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் மேக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி சொல்லித்தரேன். ஏற்கனவே படித்தவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியும் இப்போ நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸ் வரும். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஸ்பேஸ் டைம் பற்றின வீடியோஸ். இந்த ஸ்பேஸ் டைம் பற்றின வீடியோஸ் எதுக்குன்னா பின்னாடி ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அதுவும். புதுசாக இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் சேரணும் அப்படின்னா நீங்களும் மெயில் அனுப்பலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் மாதிரி சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு அண்ட் இதில் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கா அப்படின்றதும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து வாய்ஸ் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் லவுடராக இருக்கணும், நல்ல மைக் யூஸ் பண்ணணும்லாம் சொல்கிறீங்களா. நாம் வந்து ப்ளூ எட்டி மைக் யூஸ் பண்ணுறோம். குவாலிட்டி கரெக்டாக இருக்கா பாருங்கள். இல்லை நம்மளுக்கு இப்போ பார்ட் டைமில் எடிட்டர் வரும்போது அவர் இந்த ஆடியோ இஷ்யூ சரி பண்ணுறாரா பார்க்கலாம். இல்லைனா இன்னொரு மைக் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்போம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர். ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம் சார், ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து மேக்ஸும் சயின்ஸும் வீடியோஸ்லாம் சூப்பராக போடுறீங்க. நிறைய டவுட்ஸ் எனக்கு கிளியர் ஆகுது. பட் எனக்கு இருக்கிற ஒரு டவுட்டை உங்களால் கிளியர் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுமா? தாராளமாக பண்ணுங்களா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த சாண்ட்விச் இருக்குல்ல, சாண்ட்விச்சை நாம் ஏன் டயகனலாக கட் பண்ணி சாப்பிட்றோம்? இதுதான் என்னுடைய டவுட். இதுக்கான ஆன்சர் தெரியுமா? சாண்ட்விச்சை ஏன் டயகனலாக கட் பண்ணி சாப்பிட்றோம்? நானே சொல்லட்டுமா? ஏன் நம்ம டயகனலாக கட் பண்ணி சாப்பிட்றோம்னா, டயகனலாக கட் பண்ணும்போது தான் அதனுடைய மேக்ஸிமம் ஏரியாவை நம்மளால் சாப்பிட முடியும். அதனால தான் நம்ம அதை டயகனலாக கட் பண்ணி சாப்பிட்றோம். அப்படியா என்ன? என்னன்னு தெரியாது. ஒரு ஏரியாவை நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் அவங்களோட மேக்ஸிமம் சைஸ் வரும் அந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும். அப்படியெல்லாம் அவங்கள ஈஸியாலாம் இது தப்புன்னு சொல்ல முடியாது சார். மேத்தமேட்டிக்கலாக என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். டயகனலாக கட் பண்ணும்போது தான் சாண்ட்விச்சினுடைய மேக்ஸிமம் சைஸை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் அப்போ சேலஞ்ச் வச்சுக்கலாமா? அதனாலும் வச்சுக்கலாமே. சரி, அப்போ டயகனலாக இல்லைன்னா வேறு என்ன ஷேப்பில் அது மேக்ஸிமமாக சாப்பிட முடியும்? எல்லா ஷேப்லயுமே அதனுடைய மேக்ஸிமம் சைஸ் இருக்கும். ஹோல் ஏரியான்றது ஒன்று தானே, நீங்கள் எப்படி கட் பண்ணா? சரி சார், அப்படின்னா டயகனலாக ஒரு சாண்ட்விச்சை கட் பண்ணாதான் அதனுடைய மேக்ஸிமம் சைஸை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணுறேன் மேத்தமெட்டிக்கலாம். சரி, எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? வழக்கமாக நீங்கள் தானே நிறையா போர்டு யூஸ் பண்ணுவீங்க. அதனால இந்த தடவை நான் வந்து போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வேணால் இந்த அனிமேஷன்லாம் பண்ணி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கடைசியில் பாருங்கள், நம்ம இந்த டயகனலாக கட் பண்ணால் தான் மேக்ஸிமம் சைஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வரும். பார்க்கலாம். ஓகே, தாராளமாக நீங்கள் போர்டை யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணுங்கள். நான் அனிமேஷனில் சொல்கிறேன். பட் கடைசியில் பாருங்கள், ரெண்டும் ஒன்றா தான் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி டயகனலாக கட் பண்ணால் தான் மேக்ஸிமமாக வரும் அப்படின்றது ஒரு மித் அப்படின்றத நான் கட்டாயமாக சொல்கிறேன். ஓகே, ஒரு சாண்ட்விச்சை டயகனலாக கட் பண்ணால் என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். ஒரு சாண்ட்விச்சை நீங்கள் ஒரு எக்ஸாக்ட் ஸ்கொயராக எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் ஸ்கொயராக இருக்காது ஒரு சாண்ட்விச்சை, பட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். இந்த சாண்ட்விச்சினுடைய ஒரு சைடுனுடைய லென்த் வந்து நான் எல்லுன்னு வச்சுக்கிறேன், கேபிட்டல் எல். சரியா? அப்போ இது ஒரு ஸ்கொயர், அதனால எல்லா பக்கமும் அதனுடைய லென்த் வந்து எல்லாம் இருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், டயக்னலாக கட் பண்ணுறேன். ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் சைஸில். இப்போது இதனுடைய ஏரியா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஒரு டயக்னல் சைஸ் உடையது. சரி, இந்த லென்த் இப்போ கட் பண்ணோம்ல, இந்த கோடுனுடைய லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதான் டயகனலாக கட் பண்ணியிருக்க. சரியா? சப்போஸ் இது ஓ, இது ஏ, இது பி, இப்படி வச்சுக்கிட்டா இது என்ன வரும்? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஏ இது ஒரு சேரும், அதை யூஸ் பண்ணும்போது இது எல், இது எல். அப்போ ஏபி ஸ்கொயர் எனக்கு தெரியாது. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எல் ஸ்கொயர் ப்ளஸ் இது எல் ஸ்கொயர், எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர், சாரி, ஆ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் 2L². அப்போ ஏபி ஸ்கொயர் வந்து 2L². நான் ஏபி என்ன இருக்கும், 2L² ரூட் எடுக்கணும். அப்போ ஏபியோட லென்த் என்ன இருக்கும், எல் ரூட் 2 இருக்கும். அப்போ இந்த லென்த் எவ்வளோ? எல்
ரூட் டூ இது நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, இப்போ எனக்கு இந்த ஷேடட் போர்ஷன் தான் தேவை. இதனுடைய லென்த்து கண்டுபிடிக்கணும். இதனுடைய லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், என்னவா இருக்கும்? ஹாஃப் பிஹெச். சரியா, இங்கே ஹாஃப் பின்றதும் ஹெச்ன்றதும் எல் தான். அப்போ எல் இன்ட்டு எல், எல் ஸ்கொயர் டிவைடட் பை டூ. இதுதான் இந்த ஷேடட் ஏரியா. அதனால் அதாவது இந்த டயக்னலாக கட் பண்ணதுனுடைய ஏரியாவுடைய லென்த் எல் ஸ்கொயர் பை டூ. சப்போஸ் இங்கே எல்லுன்னு இல்லாமல் இங்கே ஃபோர்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ எல்லா பக்கமும் ஃபோராக இருக்கும். அப்போ இந்த ஏரியா என்ன வரும்? ஏரியா எல்லுக்கு பதில் ஃபோர். அப்போ ஃபோர் ஸ்கொயர் பை டூ, ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் பை டூ எயிட். அப்போ இதுதான் இருக்கும். சப்போஸ் எயிட்னா எயிட் சென்டிமீட்டர், மீட்டர்னா எயிட் மீட்டர். அப்படி ஸோ இது புரிஞ்சுதா? இதுதான் இதனுடைய ஏரியா டயக்னலாக கட் பண்ணால். இப்போ சார் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். அவர் இதை எப்படி இதுதான் மேக்ஸிமம் ஏரியா இல்லை அப்படின்றத சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷனில் அந்த சாண்ட்விச் வந்து டயக்னலாக கட் பண்ணோன்னா அதனுடைய லென்த் வந்து எல் ஸ்கொயர் பை டூ வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அதை டயக்னலாக கட் பண்ணாமல் வேறு ஷேப்பில் கட் பண்ணி பார்க்கலாம். பட் ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணும். இதை நான் அனிமேஷனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து அதே மாதிரி அந்த சாண்ட்விச்சினுடைய சைஸ் வந்து ஒரு எக்ஸாக்ட் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இப்போ அதை நான் பாதியாக கட் பண்ணுறேன். பாதியாக கட் பண்ணும்போது அந்த ஸ்கொயர் வந்து இப்போ ரெண்டு ரெக்டாங்கிளாக மாறுது. அதாவது சதுரமாக இருக்கிறது இப்போ ரெண்டு செவகமாக மாறுது. சதுரமாக இருக்கும்போது அதனுடைய எல்லா சைஸும் எல்லா பக்கமும் எல். இப்போ அதை பாதியாக கட் பண்ணும்போது ஒரு பக்கம் எல்லாம் இருக்கும், இன்னொரு பக்கம் அது பாதியாக கட் பண்ணதுனால எல் பை டூவா ஆகிடும். சரி, இப்போ வந்து இது ஒரு ரெக்டாங்கிளாக ஆயிடுச்சு. ஒரு சதுரமாக இருக்கும்போது அதனுடைய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? பரப்பளவுனா ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணும். அதான் எல்னு இருந்ததுன்னா ரெண்டு சைடு எல் ஸ்கொயர். இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஆகுதுன்னா ரெக்டாங்கிளுடைய ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது நீளம் இன்ட்டு ஆகலாம். அப்படி பண்ணும்போது ஒரு சைடில் எல் இருக்குது, இன்னொரு சைடில் எல் பை டூ இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் எல் ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும். போன எக்ஸ்பிளனேஷனில் நீங்கள் எல் ஸ்கொயர் பை டூ தான் பார்த்தீங்க எப்போ அது டயக்னலாக கட் பண்ணும்போது. பட் இந்த எக்ஸ்பிளனேஷனில் அது செவ்வகமாக கட் பண்ணும்போதும் எல் ஸ்கொயர் பை டூன்னு தான் பார்த்தீங்க. ஏன் இது ஈக்குவலாக தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது எந்த ஷேப்பில் கட் பண்ணாலும் அப்படின்னா மொத்த ஏரியா பரப்பளவுன்றது ஒன்று தான், அது மாறவே மாறாது. ஸோ அதை நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணாலும் மொத்த ஏரியா அப்படி தானே இருக்குது. நீங்கள் ஈக்குவலாக தானே கட் பண்ணுறீங்க. அன்இக்குவலாக கட் பண்ணால் ஒரு பக்கம் ஜாஸ்தியாகவும் இன்னொரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். பட் அன்இக்குவலாக கட் பண்ணாத வரைக்கும் அதனுடைய ஏரியா ஒரே மாதிரி தான் வரும். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை குழப்புற மாதிரி இருக்கும். இது இப்படி கிடையாது, இதனால தான் இப்படி பண்ணுறோம்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. சிலது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்குன்னு சொன்னால் கூட நம்பாதீங்க. நாமளே போட்டு பார்த்தால் மட்டும்தான் அதனுடைய விளக்கம் புரியும். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது சார், அதில் தான் இந்த விஷயத்தை நான் பார்த்தேன். ஆனால் கில்லி சார் நீங்கள் கரெக்டாக இதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, இதில் இருக்க தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சேன், அதனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி தப்பு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் சொல்லுவேன். சரி, வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதை வந்து உங்களுக்காக நான் கேட்குறேன், அதை சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அட்டன் பை.